மட்டக்களப்பில் சிறுவன் ஒருவரின் முன்மாதிரியான வியக்கத்தக்க செயல். மட்டக்களப்பு கழுவன் கேணி கடற்கரையில் சிறுவன் ஒருவன் தனது நண்பர்களுடன் நீராட்டி கொண்டிருந்த வேளை கண்டெடுத்த சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலியொன்றை ஏராவூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து சமூகத்திற்கான முன்மாதிரியை காண்பித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டவெம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய இராசதுரை தனுகரன் என்ற இச்சிறுவன் கண்டெடுத்த தங்கச்சங்கிலியை உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறு கோரி புதன்கிழமை காலை ஏராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கீர்த்தி ஜெயந்தவிடம் கையளித்தார். இதன்போது பிரதேச கிராம சேவை அதிகாரி வி உதயகுமார் மற்றும் சிறுவனின் சின்னம்மா ஆகியோரும் பிரசன்னமாயிருந்தனர். குடும்பத்தின் கடைசியான 3ஆம் பிள்ளையான இவர் குடும்ப வறுமை நிலை காரணமாக பாடசாலை கல்வியை கைவிட்டுள்ளதுடன் இவரின் தாயார் மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் வீட்டுப்பணி பெண்ணாக பணியாற்றி வருகிறார். இவர் தனது சக நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேளை பொன்னிறமான சங்கிலியொன்றை கண்டெடுத்துள்ளார். அது தங்கமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பரிசோதித்து உறுதி செய்யப்பட்டதையடுத்து போலீஸ் நிலையத்தின் ஊடாக உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சங்கிலியை எதிர்வரும் 27ஆம் திகதியன்று ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர்.